மனநல மருத்துவர் ஆனந்தன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ மன அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை உயர் அதிகாரி இப்போ தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு. மன அழுத்தம் எதனால் வருது? ஓசிடி என்றால் என்ன சார்? கோயம்புத்தூரில் அந்த ஐபிஎஸ் அதிகாரி துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார். அதுக்கான காரணம் வந்து ஓசிடி அப்படிங்கிற ஒரு மனநோய். கடந்த சில வருடங்களாக சிகிச்சை எடுத்துகிட்ருக்காருங்கிறது நே நியூஸ். இதை தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த விஷயம் வந்து மக்களுக்கும் சரி ஊடகவியலாளர்களுக்கும் சரி ஒரு பரந்த அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். தற்கொலைக்கான காரணங்கள் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை இந்த கேஸை பேஸ் பண்ணி பேசணுன்னா, ஓசிடி, ஓ அப்சஷன், சி கம்பல்ஷன், டி டிஸார்டர். அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அப்சஷன் அப்படின்னா எண்ணங்கள், தாட். கம்பல்ஷன் அப்படின்னா செயல்கள், ஆக்ட். எண்ணம், செயல், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அப்சஷன் வரும்போது, அப்சஷன்கிறது எண்ணம், திரும்ப 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 வரக்கூடிய அந்த தனி மனிதனை துளைத்தெடுக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள். காமனாக ஓசிடி அப்படின்னா டாக்டருங்கள்ட்டையும் சரி இதை பற்றி அறிஞ்ச பொதுமக்கள்கிட்டையும் சரி என்ன இருக்கும் அப்படின்னா, செஞ்சதையே திரும்ப செய்கிறது. வீட்டை பூட்டியாச்சான்னு ஒரு தடவைக்கு பத்து தடவைக்கு இழுத்து இழுத்து பார்க்குறாரு டாக்டர். கை சுத்தமாக தான் இருக்கனாலும் திரும்ப 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 கை கழுவுறாரு. இது வந்து பியூராக ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு ஒன்று இருக்கு. ஆனால் பியூராக ஓசிடியில் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போகிறதுங்கிறது மிக குறைந்த சதவீதம்தான். காமனாக மனநோய்களில் தற்கொலை பண்ணி இறந்து போகிற ஒரு நோய் அப்படின்னா அது டிப்ரெஷன் அப்படிங்கிற மனநோய் தான். ஒரு ரெண்டு வாரத்துக்கு தொடர்ந்து ஒரே, நேற்று வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள்லாம் எதுவுமே பிடிக்கல, நமக்கு யாருக்குமே உதவிக்கில்ல, எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, ஒரு இதுலேயுமே ஒரு பிடிமானம் இல்லை, இஸ் ஹோப்லெஸ்னஸ், எதிர்காலம் எப்படி இருக்க போதோங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை, அப்படிலாம் இருக்கிற அந்த எண்ணங்கள் வந்து தொடர்ந்து சில வாரங்களுக்கு இருந்ததுன்னா அது வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு நோய். அது இந்த மாதிரி டிப்ரெஷனுங்கிற நோய் இருக்கும்போது அதுலேயும் அப்சஷன் வரும். டிப்ரெஷனுங்கிற நோயிலையும் அப்சஷன் வரும், ஆனால் அது ஓசிடி கிடையாது. அதுலேயும் கம்பல்ஷன் வரும், ஆனால் அது ஓசிடி. ஓசிடிங்கிறது தனி நோய். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபீவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபீவர் தனியாகவே எந்த காரணமுமே இல்லாமல் கூட வரலாம். டைஃபாய்டினாலையும் வரலாம், மலேரியானாலையும் வரலாம், டெங்குனாலையும் வரலாம். அது மாதிரி ஃபீவர் ஒரு சாதாரணமாக எந்த காரணமுமே இல்லாமல் ஒரு மைனர் ஃபீவர், உடம்பு சூடாக இருக்குது ஃபீவர், அப்படி மாதிரி ஓசிடிங்கிறது தனி ப்ராப்ளமாக வரலாம். அண்டர்லைங்காக இருக்கிற ஒரு மனசு டிப்ரெஷன்னால் வரலாம். டிப்ரெஷன்னால் ஓசிடி வந்தால் தான் பெரும்பாலும் தற்கொலை பண்ணி இறந்து போவாங்க. சூசைடில் வந்து காமனாக ரெண்டு இருக்குது. ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து இம்பல்சிவ் சூசைட், கன நேரத்தில் முடிவெடுக்கிறது. அதுவும் எல்லோரும் முடிவெடுத்துட மாட்டாங்க, நாம் அந்த சொன்ன ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் காரணம் இம்பல்சிவாக பிளான் பண்ணிடுறது. இன்னொன்று வந்து டிப்ரெசிவ் சூசைடுங்கிறது வந்து உட்காந்து சூசைட் நோட்லாம் எழுதி வச்சுட்டு பிளான் பண்ணி பல நாட்களாக யோசித்து அதெல்லாம் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறதுங்கிறது நாட்பட்ட டிப்ரெஷன்னால், டிப்பிக்கலாக டிப்ரெஷன்னால் அந்த சூசைட் நோட்லாம் எழுதி வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிக்கிறது. இது வந்து கொஞ்சம்தான் இருக்கும், இம்பல்சிவாக பண்ணிக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். இப்போ இவருக்கு, அதிகாரிக்கு வந்து தீவிரமான மன உளைச்சல், பல நாட்கள் போராடி இருப்பார். இருந்தாலும் டப்புன்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, கன் இருக்குது, இம்பல்சிவாக சடனாக கூட என்னடா அந்த வாழ்க்கையோட இவ்வளோ போராடிக்கிட்டு, இந்த நோய் ஒரு பக்கம், எண்ணங்கள் ஒரு பக்கம், தாட்டு ஒரு பக்கம், இதை பண்ணணும், இதையும் தாண்டி சுற்றி தொல்லை எடுத்து டப்புன்னு பண்ணிக்கலாமே, ஒரு இம்பல்சிவாக பண்ணியிருக்கிறது கூட சாத்தியக்கூறுகள் அதிகம். ஒளிப்பதிவாளர் அசோகுடன், செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.